சுகன்யா, உங்க வீட்டுல நேத்து நேத்து பாம்பு வந்ததுன்னு சொன்னல? ஆமா, வந்து பாத்ரூம் உள்ள போயிடுச்சுன்னு சொன்னியே. ஆமாக்கா, நான் என்ன பண்ணேன், 2 மணி இருக்கும் அப்ப கூட நைட்டு போக்குள்ள போயிடுச்சுன்னு சொன்னேன். ஆமா, நான் புகை முட்டெல்லாம் போட்டேன், நான் நெருப்பு போவேன். அப்புறமா 2 மணிக்கு பாத்ரூம் போனேன். கவு சாத்திட்டீங்கல்ல பாத்ரூம் கதவெல்லாம்? சாத்தி வச்சிருந்தேன். 2 மணிக்கு போனேன், அப்போ சுத்தி சுத்தி பார்த்தேன், இல்ல 7 மணி காலையில போல பாத்ரூம் போலான்னு இப்படி உக்காரும் போது மோட்டர்ல சுத்தி நிக்குது போலக்குது. ஐயோ, மேல தொப்புடு ஊந்துச்சு. குழந்தைங்க மேல ஊந்துதான் என்ன ஆயிருக்கும்? உன் மேல ஊந்துதுன்னு ஏந்து ஓடியதானே? தாத்தா கிட்ட சொல்லிட்டு வந்தியா நீ? நைனா, அது மாதிரி எதுனா வீட்டுக்குள்ள வந்தா வெளியில வந்துடணும், சரியா? அம்மா கிட்ட சொல்லிட்டு வீட்டுக்குள்ள இருக்க கூடாது ராஜா. நீ தானே சொன்ன அம்மா கிட்ட? என்ன சொன்ன? என்ன பார்த்த? உங்க வீட்டுல இருந்துச்சா? அப்புறம் என்னாச்சு? பாம்பு இல்லடி அப்படின்னு பின்னாடி இருந்தது. அப்புறமா ஒரு தென்னை மட்டை வச்சு பாம்பு வச்சு தனிய நசுக்கி வெளியில தூக்கிட்டு வந்தாரு. எரிச்சிட்டீங்களா? எரிக்கல, அத பொதுர் மேல தூக்கி போட்டோம். எந்த பொதுர் மேல? என் வீட்டு பொதுர் இருக்குது பாரு, அது மேல தூக்கி போட்டுச்சு. செத்து போச்சா? செத்து போ, தலைய நசுக்கிச்சு. செத்து போச்சா? ஆமாண்டுதான், அவ்வளவுதான் விட்டு. ஆக மொத்தம் ஒரு சிறப்பு சம்பவம் நடத்தி இருக்கிற. போன மாசம் அமாவாசைக்கு என்னாச்சு? போன மாசம் அமாவாசைக்கு என்னாச்சு? சரியா போடு. வேற ஏதோ என்ன பண்றது? இங்க எல்லாம் அப்படித்தானே சுகன்யா மேய்து? நம்ம வீட்டாண்ட கொஞ்சம் மேய்து. சரி விடு, முதல் அனுபவம் ஆயி போச்சா? சரி விடு.